குசல் பெரேரா எமது உடற்கூறு நிபுணருடன் இணைந்து கடினமாக உழைத்து வருகின்றார் பயிற்சி போட்டியில் அவர் விளையாடிய போது பெதும் நிசங்கவுடன் சிறந்த இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் சிறந்த இன்னிங்ஸை ஆடியது மாத்திரமின்றி அவரிடம் உபாதைக்கான அறிகுறிகளை காணவில்லை எனினும் அவர் தொடர்பில் அவதானித்து வருகின்றோம் அவர் எம்முடைய முதன்மை வீரர் எனவே அவரை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எமது முதல் போட்டி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி உள்ளது எனவே பயிற்சி போட்டிகளில் அவரை எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றோம் என்பதை சரியாக கூற முடியாது எனினும் அவர் பயிற்சி போட்டியில் விளையாடிய விதம் அற்புதமானது நூறு சதவீதம் இவர்களின் இழப்பு மிகப்பெரியதாகும் மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் விளையாடக்கூடிய எமது முதல் மூன்று துருப்பாட்ட வீரர்கள் இந்த விடயம் எமது திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயம் இது ஏமாற்றத்துக்குரிய விடயமாகும் எனினும் இவர்களின் வெளியேற்றம் சிறந்த வீரர்களை கண்டறிவதற்கு உதவி இருக்கிறது சரித் அசலாங்க துருப்பாட்ட வீரராக சோபித்து வருகின்றார் கமிந்து மேண்டிஸ் பெத்தும் நிசாங்க தினேஷ் சந்திமான் மற்றும் பானக்ராஜ பக்ச போன்ற வீரர்கள் இடங்களை பிடித்து பிரகாசித்து வருகின்றனர் எனவே குறித்த வீரர்களின் வெளியேற்றம் பல வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது கொண்டிருக்கிறது குறித்த மூவரும் எமது மட்டுப்படுத்தப்பட்ட கொண்ட போட்டிகளுக்கு முதன்மையான துருப்பாட்ட வீரர்களாக இருந்துள்ளனர் எனவே இந்த விடயம் ஏமாற்றம் அளிக்கிறது சாமிக்க கருணாரத்ன சிறந்த முறையில் விளையாடி வருகின்றார் எனவே அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப துருப்படுத்தாட வாய்ப்புள்ளது பயிற்சி போட்டிகளின் போது எந்த தருணத்தில் ஒவ்வொரு வீரரும் களமிறங்க வேண்டும் அதற்கான திறன்கள் என்னவென்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சாமிக்கு விளையாடும் விதத்தை பார்க்கும்போது பதினைந்து தொடக்கம் இருபது ஓவர்கள் வரையிலான இடைவெளியில் துருப்படுத்தாட முடியும் குறித்த இடங்களில் சாமிக்க தசுன் மற்றும் அசரங்க ஆகியோர் களமிறங்க முடியும் அவரை மாற்று இடங்களில் பயன்படுத்த முடியும் எனினும் அவரின் வேகமான துருப்படுத்தாடும் திறமையை வீணடிக்க முடியாது காரணம் எமது அணியில் அனைவருக்கும் நீண்ட தூரத்துக்கு பந்துகளை அடிக்க முடியாது ஆனால் சாமிக்கவுக்கு அடிக்க முடியும் விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு